கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாக்க மொழிகளை பேணிக்காப்பது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள ஸ்ரீ சமஸ்கிருதா கலாபாரதி அமைப்பின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹைதராபாத்திலிருந்து காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர் இதை தெரிவித்தார். இந்தியாவில் 196 மொழிகள் அழியும் தருவாயில் இருப்பதாகவும் நமது மொழிகளை பாதுகாப்பதால் மட்டுமே கலாச்சாரமும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். நமது கலாச்சார பாரம்பரியங்களின் பாதுகாப்பில் மொழிகளின் பாதுகாப்பு முக்கிய அம்சமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். 2 வாரங்களுக்கு ஒருமுறை உலக அளவில் ஒரு மொழி அழிந்து வருவதாக ஐநா சபை அறிக்கை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இந்தியாவில் 196 மொழிகள் அழியும் தருவாயில் இருப்பது கவலை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்தார். இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒற்றுமையான நடவடிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது மொழிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்று வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்தார்.